இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு சொல்லி இன்னும் அஞ்சு பேரை இந்த பிக் பாஸ் காலத்துக்குள்ள அனுப்பிச்சிருக்கான பிக் பாஸ். இந்த கன்சஸ்டன்ஸ்லாம் பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு பிரச்சனையே கிளம்ப போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எபிசோட ப்ரொமோ 1 இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா இல்லையான்னு தெரியல. இப்போ ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்கு யார் போக போறா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிருக்காங்க. அதுல இப்ப பூர்ணிமா தானே இப்ப கேப்டன்ஸ் இருக்காங்க, அதனால அவங்க அதை சூஸ் பண்ணிருக்காங்க. அதுல 6 பேர்ல 5 பேருமே இப்ப வந்த வேர்ல்ட் கார்டு லிஸ்ட், அது ஒரே ஒருத்தன் மட்டும் நம்ம விச்சு அவர்களுக்கு போயிருக்காங்க. இப்போ பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு கார்னர் பண்ணி இவங்க 5 பேரும் ஏதாவது ஒரு செய்யணும், ஏதோ பழி வாங்கணும் நோக்கத்தோட பண்ணுற மாதிரி. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோழி முட்டுறது கொளுத்தி போடுற வேலையெல்லாம் பார்க்குற மாயாகிருஷ்ணன் அவர்கள் தான். நேற்று நைட்டு எல்லாருமே படுக்க தூங்க போயிட்டாங்க. அந்த நேரத்தில் நம்ம தினேஷ் என்ன பண்ணியிருக்காருனா, அவர் யார் யார்ட்டும் நின்று பேசிட்டு இருக்காரு, சம்மந்தமே இல்லாமல் அந்த போய் நின்று மாயாகிருஷ்ணன் வந்து நான் நாளைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறேன், இன்றைக்கி என்னால் பேச முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். அவர் வந்து டக்குனு நோஸ் கட் பண்ணுற மாதிரி, நான் உன்கிட்ட பேசவே வரலையே, நான் இங்கே சும்மா நின்றுட்டுருக்கேன், நான் உன்கிட்ட பேசவே வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசி கொடுத்தாரு. இதை ஒரு இன்சல்ட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம மாயா வந்து போயிட்டு பூர்ணிமாட்ட அவங்களோட கேங்னு சொல்லி இந்த பூர்ணிமா நிக்சனு ஐஷு இவங்களாம் அவங்களோட ஒரு கூட்டமாக வச்சுக்கிட்டு இவங்களை எப்படியா பழி வாங்கணும், ஏதாவது வச்சு செய்யணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கொளுத்தி போட ஒரு விஷயம் தான், இப்போ இவங்க 5 பேரையுமே ஸ்மால் பாஸ் ஆஃபீஸ்க்குள்ள அனுப்புகிறாங்க. இது வந்து ஃபேரான கேமா அப்படின் கேட்டால் இது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் அவங்க உண்டுக்குள்ளே வந்துருக்காங்க, அவங்களை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு நைட்டு கூட அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இது சரிபாராட்டாங்க எனக்காக இப்படியெல்லாம் காரணம் சொல்லி அவங்களை வந்து ஸ்மால் பாஸ் ஆஃபீஸ்க்குள்ள அனுப்புறதுங்கிறது ஒரு தப்பான விஷயமா தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா மாயா தான். மாயாவுக்கு சொன்னால் நம்ம ஆடியன்ஸ் சைடில் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குன்னு தான் சொல்லணும், ஆனால் அதை விட சப்போர்ட் பிரதீப் இருக்குது. ஆனால் பிரதீப்பே அவன் சும்மா தான் இருக்கான், இருக்கட்டும் பார்த்துக்கலாம்னு சொல்ல அவன் இருக்கான். ஆனால் இதுங்க தான் நம்ம தான் பெரிய ஆடு, நமக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குது, நம்ம எத்தனை வாட்டி சேவாக இருக்கும் அப்படி இப்படி பேசிக்கிட்டு நம்ம வச்சு செய்ய போகிறோம், நம்ம அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் அப்படி சொல்லி பேசிட்டு இருந்தேன். இப்போ இதுவே சொல்கிறேன், இப்போ அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ அவங்கள யாராவது ஒருத்தங்க கேப்டன்சி ஆனாங்கன்னா அதே விஷயத்தை இவங்கள்ட்ட பண்ணால் இவங்க அதுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க? இதில் தினேஷோக்கு பூர்ணிமாவுக்கு ஒரு சண்டை வந்திருக்கு. அது என்ன சண்டை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நீங்களாக எடுத்து முடிவில் யாரும் உங்களை இன்ஃப்ளூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது வந்து என்னோட ஓன் டிசிஷன் சொல்லி அவங்க தரப்பில் பூர்ணிமா தரப்பில் பேசப்படுது. ஆனால் இந்த சண்டை அடுத்து அர்ச்சனா கிட்ட போகும்போது பூர்ணிமாவும் டேரக்டாக சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான் பிளான் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்போ சுற்றினவங்க எவனுமே எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுத்து மாட்டாங்க, செவனே நிற்பாங்க. ஆனால் அந்த மாயா மட்டும் என்ன பண்ணுவாங்க, கையை தட்டுங்க, ஏ நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. மாயாவர்களுக்கு எதுக்கு இந்த எச்ச புத்தி அப்படின்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சனையும் ஐசியுவையும் போயிட்டு கண்டென்ட் பண்ணுங்க, லவ் கண்டென்ட் கொடுங்க, பிரேக்கப் கண்டென்ட் கொடுங்க இப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. ஐசுவும் நிக்சனுமே இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு, வேண்டாம் அது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ரொம்ப நாள் லவ் பண்ண மாதிரி பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அவங்களே முடிச்சாலும் இந்த மாயா போயிட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் கண்டென்ட் கொடுங்க, கண்டென்ட் காட்டி பண்ணுங்க, கண்டென்ட் காட்டி பண்ணுங்க, இது சுற்றிலும் கேமரா இருக்குது, அதை எப்படியா இருந்தால் யாரோ லைவ்ல பார்க்க தான் போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது அது அவங்களுக்கு ஒரு லவ்வா இல்லை அது ஒரிஜினலாக தெரியுமா, இல்லை சும்மா கண்டென்ட்டுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுமா? இதையெல்லாம் பார்க்கும்போது நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தான் தோணுது. இப்படியே மாயா தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் மாயா ஈட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. விக்ரமோட கேப்டன்சியை பற்றி நம்ம ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஒரு ரோஸ்ட் பூர்ணிமாவுக்கும் நடக்க போகுது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஏன்னா மொதல் நாளே இப்படி ஒரு சண்டையை போட்டிருக்காங்க, அது கேப்டனாக இருந்துட்டு கேப்டன் என்ன பண்ணணும், ரெண்டு பக்கத்தில் சண்டை வராமல் அவங்க தீர்வை ஒரு சென்ட் ஆஃப் த நியூட்ரலாக இருந்து பண்ணணும், ஆனால் அவங்க பண்ணலை. ஒரு கேப்டனே டீம் கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற போது அது வந்து ஒரு தப்பான கேமாக தான் தெரியுது, அது ஒரு இண்டிவிஜுவல் கேம் கிடையாது, அவங்களோட டீமாக சேர்ந்து விளையாடுற மாதிரி தான் இருக்குது. இந்த கேப்டன்ஸில் இதை பற்றி கன்ஃபார்ம் ஆண்டவர் இந்த வாரம் எபிசோடில் பேசுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிட்டுருங்க. இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பேசி முடிச்சு வந்துருங்க. பாய்.